ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எச்சரிக்கையா சொல்லியிருந்தேன். அந்த சந்தன கட்டைகள் ரெட்சண்டல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி 47 வழக்குகள் இருக்கு. நான் சொல்லுங்க நீதிமன்றத்திலே அந்த வழக்குகள் வந்து பார்த்திபனுக்கும் இவருக்கும் வந்து தனிப்பட்ட முறையில் பார்த்திபன் வந்து இவரை வளர்த்து விட்டார். ஒரு பெண் காவலர் எஸ்ஐய சட்டை கிழிச்சு அனுப்பிச்சு விட்டார். அந்த ஃபேக் என்கவுண்டர் போட்டு கூடவே சண்டே சதீஷ்னு ஒருத்தனும் இருக்கிறான் அந்த ஃபேக் என்கவுண்டர்ல. ரவுடி பேர்ல வச்சு காவல்துறையை வெட்டி கொலை பண்றான். இது நான் எங்கேயாவது சொல்லி நடக்குமா, எங்கேயாவது நடக்குமா இந்த மாதிரி சம்பவம் எல்லாம்? உண்மையாவே அண்ணாமலை அசிங்கப்படணும். இந்த மாதிரியான கட்டை வச்சு சம்பாதிச்சு சட்டப்பூர்வமா சம்பாதிக்கிறேன். மூத்த பத்திரிகையாளர்களும் முதல வழக்கில் மக்களுடைய பல பிரச்சனைகளை அணுகி நீதிமன்றத்தை நாடி ஒரு சாமானிய மக்களின் கடைசி கனவு எதுன்னா நீதிமன்றம் தான். அந்த நீதிமன்றத்தின் மூலமா வந்து பல வழக்குகளை சந்தித்து தீர்வு கண்ட இன்றைக்கு சமுதாயத்துல போற்றிருக்கக்கூடிய ஒரு நபர் வாராக்கி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? பரபரப்பா பேசக்கூடிய விஷயங்கள், ஒரு ஆடியோ மட்டும் வச்சு ஒருவர் எப்படி வந்து குற்றவாளி அப்படி தீர்மானிக்க முடியும் உங்களால? கேட்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல்ல அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இப்ப நான் ஒரு ரொம்ப முக்கியமான பிரபலமான அவருடைய மிமிக்ரியை பண்ணோம் அப்படின்னு பல விஷயங்களை பார்த்துக்கணும். இப்பெல்லாம் இந்த ஏஐ டெக்னாலஜி அதுன்னு சொல்றாங்க. இன்னும் என்ன சூழ்நிலைன்னு கேட்டீங்கன்னா, பல ஆடியோக்கள் வந்து வெளியில வர்றதுக்கு காரணமே அவங்க தான். நம்ம யாரையும் போய் செல்போனை பிடிக்கி திருடிலாம் எடுத்துறது இல்லை. சினிமாவில எப்படி பல நபர்களுடைய ஒரு பர்சனல் விஷயத்த வெளியே கொண்டு வந்தாங்க. நான் எக்ஸாம்பிள் ஒரு விஷயத்த சொல்ல முடியும். திருட்டு பைலட் 2 படம் சுசி கணேசன் இயக்குனர் இன்னைக்கு கணவன் நடக்கிற சில அந்தரங்க விஷயங்கள் கூட இன்னைக்கு வெளியில வர்றதுக்கு ஒரு பெரிய பரபரப்பு உருவாயிருக்கு. அந்த படம் இப்போ இந்தியில கூட வரப்போவதா தகவல். அவரு ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணுவாரு. மற்றவங்க ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த கால்ஸ் வந்து இவங்க மனைவியும் வேற ஒரு நபரும் தொடர்பு இருக்கிறத பேசுவோம். நட்பு ரீதியா பேசுறது அது சில பல பிரச்சனைகள் நட்பு கேட்டு சூழ்நிலை இருக்கு. இது போலீஸா செய்யக்கூடிய அந்த டெக்னாலஜி. என்னுடைய தொலைபேசினா பாத்தீங்கன்னா என் போன் எல்லாம் வந்து கடந்த 15 காலமாகவே ரெக்கார்ட்ல தான் இருக்கும். சட்டத்துக்கு புறம்பான செயல்படக்கூடிய அதிகாரிகள்லாம் விட்டுவாங்க. நம்ம சட்டத்துக்கு உட்பட்டு எதுக்கு நடக்கக்கூடியது நம்மளுடைய போன் செக் பண்ணி என்ன பண்ண போறாங்க. ஆனா இப்ப எல்லாம் செல்போன்ல பேசுறதே வந்து பெரிய ஆபத்தான செயலாக்கு. அதிக போன்களே அதுல என்ன பண்றாங்கன்னா, இப்ப வாட்ஸ்அப் நானே இப்ப பெரும்பாலும் என் மனைவி குழந்தைகளை பேசுறதுக்கு இப்ப வாட்ஸ்அப் வந்தேன். நம்ம ஏதாவது விஷயத்த பேசினா கூட அது கரெக்டா எடுத்துறேன். சோ அந்த போனை நீங்க பார்க்கும் போது தெரிஞ்சுக்கலாம் நம்ம என்ன போன் இல்லையான்றது. அந்த ஹீட் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். உங்களுடைய அப்படி ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது என்ன பண்றோம், ஒரு சில நபர்கள் என்ன பண்றாங்கன்னா, அதுதான் இப்ப நான் கேட்க போறேன். அதாவது வந்து என்ன குறிப்பா வந்து வட சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாஜகவின் ஓபிசியினுடைய மாநில துணைத் தலைவர்
கேஆர்பி வெங்கடேசன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து நீங்க வந்து குறிவைத்து ஆடியோ வெளியிட்டுதான் வந்து பரபரப்பா வந்து பேசுறாங்க. ஏன்னா அவங்க முத்து சரவணன் சொல்லிட்டு என்கவுண்டர்ல போட்டாங்க, அவரும் வந்து பாஷா கார்த்திக் அவர்களை வந்து உரையாடக்கூடிய ஒரு ஆடியோ நீங்க வெளியிட்டீங்க. அவர்கிட்ட நான் வந்து விளக்கம் கேட்டேன், பத்திரிகையாளர் முறையில நம்ம சேனல் கேட்டேன் நானு, எப்படிங்க அது உண்மையாகும் கரெக்டுங்க அந்த ஆடியோல வந்து என்னன்னா பாஷா கார்த்திகர் நான் 15 முறை சந்திச்சது உண்மைதான். யாருக்கிட்ட பேசினாரா சந்திச்சதா? பாஷா கார்த்திகர் அவர்கிட்ட நான் சந்திச்சது உண்மைதான், பேசினது இல்லைன்னு சொன்னேன். அதே வேளையில வந்து என்னன்னா அந்த அவருடைய சகோதரன் சொல்லக்கூடிய அந்த பார்த்திபன் நடராஜன் அவங்க வந்து இந்த முத்து சரவணன் வந்து இவங்கிட்ட பேசும்போது பாட்சா சரவணன் பேசும்போது அடிக்கடி சந்திக்கும் போது இவர் வந்து எச்சரிக்கை விட்டுறாரு, வெங்கடேசன் வந்து எச்சரிக்கை சொல்றாராம். அதாவது வந்து என்னன்னா ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எச்சரிக்கைய சொல்லியிருந்தேன். ஒரு வழக்கில் போலீஸார் வந்து என்னுடைய வந்து என்னது புட்டப் கேஸ்ன்னு சொல்லுவாங்களே அது போல ஒரு வழக்குல வந்து சம்பந்தமே இல்லாத வழக்குல என்ன அரசு உள்ள வச்சுட்டாங்க. என்ன வழக்குன்னு சொன்னாரா? என்ன வழக்கு போட்டாங்கன்னு சொன்னாரா? இல்ல அதாவது வந்து என்னன்னா துப்பாக்கி வச்சிருந்தா வந்து ஒரு புட்டப் கேஸ்லதான் நான் உள்ள வச்சிருந்தாங்க. அது அன்னைக்கு நான் அந்த சம்பவத்திலே இல்லைன்னு அவரு ஒரு வீட்டுடைய நிகழ்ச்சியில இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாரு. அப்போ வழக்குல இருக்கும் போது வந்து இந்த பார்த்திபன் சம்பந்தமா வந்து இது போல வந்து பேசுறாங்க, நீ வளர்க்கறதுல ரெண்டு பேர்ல யாராவது கூடுறதுக்கு வந்து தயாரா இருக்காங்க அப்படின்னு வந்து பாஷா கார்த்தி அவர் வந்து ஒரு ஆளுங்கட்சியுடைய கவுன்சிலர் மாதிரி உண்மையா என்னன்னு தெரியாது சொல்லும் போது இவர் சொல்லியிருக்காரு. என்னன்னா அவன் அவசரப்பட வேணான்னு சொல்லுங்க, அவன் வந்து நான் வந்து வெளியில வந்து நான் பேசிக்கிறேன், வேற அவனுக்கு என்ன உதவி செய்யணுமோ நான் அதெல்லாம் பண்றேன், போலீஸ் உதவியா இருந்தா சொல்லுங்க, ரெண்டு வருஷம் கேஸ் இல்லாதபடி பாத்தீங்க அப்படின்னு வந்து நான் சொன்னேன். அதே வந்து என்னங்கன்னா அந்த ஆடியோவை 4 இடத்துல வந்து கட் பண்ணி அதை வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா என்னுடைய பேர் நான் வந்து என்னன்னா ஒரு பாஜகனுடைய ஆனா உண்மையில வந்து பாத்தோம்னா பாஜக அந்த மாவட்டத்துல வந்து வளர்ந்ததுக்கான காரணங்கள் கூட ஒரு சொல்லலாம். பத்திரிகையாளர் பார்த்தீங்கன்னா குக்கிராமத்துல கூட வந்து குடியில ஏற்றி இருக்காங்க. சோ என்னுடைய நல்ல என்னுடைய பேரு என்னுடைய கேரியர் வந்து ஸ்பாயில் பண்ணதுக்காக வந்து யாரோ பண்ண ஒரு ஆடியோ வந்து வெளியிட்டு இருக்காங்க. சரி அது கேட்டேன், நீங்க சம்மந்தப்பட்ட வாழ்க்கை வந்து பத்திரிகையாளர் தானே நீங்க பேசலாம் பேசுறீங்களா அப்படின்னு கேட்டேன். நான் பேசுனேங்க, அதாவது நான் பேசினாடா எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்க நீங்க எது பண்ணீங்கன்னா கூட நான் நேர்ல வந்து விளக்கம் தரத்துக்காக தயார் அப்படின்னு சொன்னேன். அந்த சைட்ல இருந்து எனக்கு எதுவுமே வரல. ஆனால் அந்த ஆடியோ விஷயங்கள் என்பது வந்து ஒருத்தர் வந்து தீர்மானிக்காது. அது வந்து நான் ஆரம்பத்துல அதுல ஒரு சில விஷயங்க நான் பேசினது உண்மையதான் இல்லைன்னு சொல்லலை. இன்னொரு காரணமும் வந்து நான் விசாரிச்சேன், இதுல எப்படி வந்து நீங்க இருக்கும்போது இன்னொரு ஒருத்தர் நபர் வராரு அப்படின்னு அந்த காது குத்து ரவி மேட்டர்லாம் அப்போ வந்து தெரியல, காது குத்து ரவி மேட்டர்லாம் எப்படி உள்ள வந்தது அப்படின்னு சொல்லிக்கிறேன். இல்ல காது குத்தி ரவிக்கும் கட்டை மாநிலத்துக்கும் வந்து நெருங்கிய என்ன சொன்னாங்கன்னா பிசினஸ்ல வந்து தொடர்பு. இப்போ வந்து நடராஜன் வந்து என்னன்னா ஒரு கொலை வழக்குல அதாவது 1998 இந்த டைகர் ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, டைகர் வந்து என்னன்னா இந்த காது குத்து ரவியுடைய நண்பரை வந்து இவர் கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணிருக்கும் போது இவங்க என்ன பண்ணாங்கன்னா பயந்துட்டு இவங்க இந்த ஸ்டேட்லயே இல்லை அதர் ஸ்டேட் போயிடுறாங்க, மணிப்பூர் ஏதோ ஒரு முடிச்சுறாங்க, அந்த ஊருக்கு அவங்க போயிடுறாங்க. போயிட்டு 4 வருஷம் கழிச்சு தான் வராங்க. அதனுடைய பகையா கூட இருக்கலாம் அந்த பார்த்திபனுடைய போன்றதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு கோணத்துல பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது சரியான விளக்கத்தை வந்து நீங்க கொடுக்க வேண்டியதானுங்க, கொடுக்காமையே அது பண்ண சொல்றீங்க கேட்டேன். இல்ல நான் விளக்கம் கொடுக்க தயாரா இருக்கேன், நான் அவர்கிட்ட நான் சொல்லியே சொல்லிட்டேன் அப்படின்னு. ஏன்னா இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஆடியோ மேட்டர் நீங்க சொல்றதுனால ஆடியோல இது போல வந்து அவர் சொல்லக்கூடிய அந்த 4 இடத்துல கட் ஆகக்கூடிய விஷயம் அதாவது நீங்க பண்ணீங்கன்னு அவர் சொல்லல, நல்லா புரிஞ்சுங்க, வாராய்க்கு பண்ணாரு அந்த ஆடியோல அவர் சொல்லல, வாராய்க்கு தான் கட் பண்ணி போட்டாரு. உங்களுக்கு வந்து ஆடியோல யாரோ வந்து சரி பண்ணி அந்த இடத்துல ஏன்னா நான் பேசுறது வந்து வேற விஷயங்கள். என்ன சொல்றேன்னா என்கவுண்டர் பண்ணாங்களா பேர் முத்து சரவணன், முத்து சரவணன் வந்து அவனை எது பண்ணவனான்னு சொல்லுங்க, நான் வந்த பிறகு அவனுக்கு எல்லா பாதுகாப்பும் நான் பண்ணி கொடுக்குறேன், சட்ட ரீதியா வந்து பண்ண சொல்ல அவசரப்பட வேணாம் சொல்லிட்டு அவன் வந்து சரிங்க நான் வந்த பிறகு மேட்ச் ஆடுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு அதுக்குமே சம்மந்தமே இல்லை, அது வந்து குறிப்பா வந்து என்னுடைய கேரியர் ஸ்பாயில் பண்ணதுக்காக என்ன வந்து கூத்து விட்டுருக்காங்க அப்படிதான் அவர் வந்து கொலைக்கெல்லாம் என்கிட்ட பேசினார் போன்ல.
அவர் சொல்லுவார் என்ற கேஸ் இல்லாத இல்லைன்னு சொல்லுவார். இன்னைக்கு வரை நிலுவையில் இருக்கிறது அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் காட்டு என்கிட்ட இருக்குது அந்த காட்டு காப்பி. அடுத்ததா பார்த்திபனுக்கும் இவருக்கும் வந்து என்ன மோட்டிவ் அப்படின்னு ஒரு விஷயம் அடுத்த கேள்வி உங்கள்கிட்ட வரணும். பார்த்திபனுக்கும் இவருக்கும் வந்து தனிப்பட்ட முறையில் பார்த்திபன் வந்து தான் இவரை வளர்த்து விட்டார். யாரு இவருக்கு வந்து அப்பாவும் இல்லை அம்மாவும் கிடையாது. என்ன இவங்க அப்பா பேரும் அவங்க அப்பா பேரும் ஒன்று. ஸோ அதன் அடிப்படையில் கேஆர் அப்படின் போது அவரும் போது கேஆர் பார்த்திபன் கேஆர் வெங்கடேசன் கேஆர் பார்த்திபன் அப்படின்னு வரும்போது எல்லாமே தம்பியா இவரை வந்து ஒரு ஆதரவற்றதா வந்தவரை இவங்க வந்து ஒருங்கிணைச்சு அரங்கணிச்சு இதுக்கு நடராஜனும் இவரும் பார்த்திபனுடைய அண்ணன் தான் நடராஜ். ஆமா. சோ அவங்களாம் யாரும் ஒண்ணு யோகிமானவர் நான் சொல்லவே விரும்பல. அங்கேயும் வந்து ஒரு மோசமான கும்பல் தான். இது எல்லாம் ஒன்னும் கூட்டுக்களவனே சேர்ந்தான் மொத்தமா போய் ரெட் சாண்ட் அடிச்சிட்டு ஒரு கும்பல் தான் இது. இந்த கும்பல் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள பெரிய லெவல்ல சம்பாதிச்சிடறாங்க. இங்க தமிழ்நாட்டுல மட்டுமே பல வழக்குகள் இருக்கு. ஏன் இன்னும் சொல்ல போனா ஒரு பெண் காவலர் எஸ்ஐய ஷர்ட்டை கிழிச்சு அமுச்சு விட்டார். அந்த வழக்கு இன்னும் இருக்குது. அது வந்து புறநகர் பகுதியில் ஜாங்கிட்டு அவர்கள் கமிஷனா இருக்கும்போது இப்ப அந்த அம்மையார் வந்து இன்ஸ்பெக்டரா இருக்காங்க. அந்த துணியெல்லாம் அவுழ்த்து அடிச்சவங்க பெரிய அதெல்லாம் சார் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு கேஸ் ரெண்டு கேஸ் தான் கிடையாது. இவங்க நினைக்கிறவங்கலாம் அடிப்பானுங்க உதைப்பானுங்க அப்படின்ற மாதிரி ரவுடி பேர்கள்லாம் வந்து கிடையாது. இவங்க ரவுடி பேர்ல கையில வச்சுக்கிறது முழுக்க முழுக்க இவங்க தொழிலே வந்து கட்ட பிசினஸ் தான். ஸோ அப்படியாப்பட்டவர் அவர் சொல்றதுல வந்து என்ன பேசுனதா சொன்னார் இல்லையா, என்கிட்ட பேசுறதுக்காக அணுகுனாங்க சில வழக்கறிஞர்கள் அணுகுனாங்க, சில அவர் கட்சியை சார்ந்தவர்கள் அணுகுனாங்க. நான் மிக தெளிவாக சொல்லிட்டேன் என்கிட்ட அந்த மாதிரி ஆட்களை அணுக வேண்டிய அவசியம் கிடையாது. சட்ட ரீதியாக எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கேன். ஏன்னா என்கிட்ட இன்னைக்கு பாருங்க நான் புகார் கொடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு சில டகால்டி மீடியாக்கும் பேர் இல்லை எங்கெங்கயோ மெட்டி கிட்டி காசு வாங்கியிருந்தவன் அங்கிருந்து பிரிஞ்சு வந்து திரும்பி இன்னொருத்தன் அந்த மாதிரி டுபாபூர் மீடியாக்கள் இருக்கக்கூடிய ஆட்கள் மீடியாலாம் கிடையாது சொல்ல கிடையாது. அது ஒரு அக்யூஸ்ட் குரூப். அந்த குரூப்பை வச்சுக்கிட்டு ஏதாவது ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். பிரதர் என்ன பிரச்சனைனா இவர் மேல இவ்வளோ வழக்குகள் இருக்கு. இது நம்ம சொல்லல, அவருடைய வழக்கு போடும்போது அவரையாவது ஒத்துக்கிட்டாரு. ஆனா வெளியில இருக்க எல்லா மீடியா என்ன சொல்றாரு, எம்மள எந்த வழக்குமே இல்லைன்றாரு. இல்ல நானும் கேட்டேன் பேசி முடிச்சிருக்கிறோம். இதுல அப்ப என்ன ஆகுதுன்னா இவர் யாருகிட்ட பேசினாலும் நான் எந்த விஷயத்துல இப்ப நீங்க எனக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 25 ஆண்டுகள் அம்மா பாத்துட்டீங்க 30 ஆண்டுகளோ பாக்குறீங்க, ஒரு இடத்துல கூட நம்ம வந்து வெளியில கெட்ட பேரை உருவாக்க முடியல. சோ என்னை நாடவும் இல்லை, எனக்கு விளக்கம் கொடுக்கவும் இல்லை. என்கிட்ட வந்து அவர் தரப்புல இருந்து சில நபர்கள் பேசினதை கூட முடிஞ்சிச்சு, நான் சரியா வராதுங்க நான் சொல்லி அனுப்பிச்சிட்டேன். ஏன்னா ஒரு உயிர் போயிருக்கு. அந்த ஒரு உயிர் போறது மட்டும் இல்லைங்க, அதை தாண்டி முத்து சரவணுக்கு ஏமாத்தி முத்து சரவணுக்கு பணம் கொடுத்து பார்த்திபனை போட சொன்னதே இந்த குரூப் தான். அது மட்டும் இல்ல, அந்த முத்து சரவணையும் ஏமாத்தி அவங்க கூட ஒரு 3 பேர் சாவறான். அந்த 3 பேர்ல சில காவல்துறை அதிகாரிகளுக்கு பணம் கொடுக்குறாங்க இவங்களை. முத்து சரவணை போட சொல்லி என்கவுண்டர் போட சொல்லி சில காவல் அதிகாரிகளுக்கு இதே கேஆர் வெங்கடேசன் பணம் கொடுக்குறாரு. பணம் கொடுத்து அந்த ஃபேக் என்கவுண்டர் போட்டு கூடவே சண்டே சதீஷ்னு ஒருத்தனும் இருக்கிறான் அந்த ஃபேக் என்கவுண்டர்ல. இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு, நான் எதுக்கு இந்த ரவுடி பசங்க மாட்டலாம் வேண்டாங்க. அஜீஸ் என்கின்ற ஒருத்தனை வந்து ஆந்திராவில ரவுடி பேர்ல வச்சு காவல்துறையை வெட்டி கொலை பண்றான். இது நான் எங்கேயாவது சொல்லி நடக்குமா, எங்கேயாவது நடக்குமா இந்த மாதிரி சம்பவம் எல்லாம்? ஒரு காவல்துறையில இருக்க ஒருத்தனை இது போன்ற சம்பவத்தை நடத்துறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய மோசமான செயல்பாடு. சில அதிகாரிகளுடைய வன்மத்தினால சில காசு எந்தெந்த அதிகாரிகளுடன் பேரை சொல்ல முடியும். அதை விரைவில் நான் ஒரு காணொலியாவே இதுல நான் ஃபுல் லிஸ்டே நான் சொல்லியிருக்கேன். இதுல என்னென்னலாம் நடந்திருக்கு, இவர்கள் என்ன யாரெல்லாம் பேசினாங்க, அந்த இலப்பேசி என்னென்ன, யார்கிட்ட பேசின குரல்கள் என்ன, இவங்க இவங்கிட்ட பேசின அவன் வந்து ரொம்ப தெளிவா செத்து போன முத்து சரவண மிக தெளிவா அவங்களை வந்து ப்ரூவ் பண்ணிட்டான். இவங்க பேசின அத்தனை காணொலியுமே நம்ம வந்து இவங்க வெளியில தெரியாத ஒரு சில காணொலிகள்லாம் இருக்கு. அதுல முத்து சரவணன் நல்லவன்லாம் கிடையாது,
உங்ககிட்டயும் மத்தி காசு வாங்குவான், அவங்ககிட்ட மத்தி காசு வாங்குவான், இவங்க கட்டிய காசு எல்லாருமே கட்டிங் போடுறேன். அதனால எனக்கு தெரிஞ்சு வந்து எனக்கு அந்த விஷயத்துல விட்டுருவாங்க. அஜீஸ் என்கின்ற விக்ரம்னு ஒரு பையங்க, மூணாவது வந்து காவல்துறையில சில அதிகாரிகளால் படுகொலை செய்யப்பட்டு ஆந்திராவில் நான் படங்களோடு கொடுக்குறேன். அவ்வளவு மோசமான விஷயம் நடந்தது. அவனுக்கு இந்த குற்றத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அவன் வந்து அந்த ரெண்டு பேரோட தொடர்பு இருந்தவன், தொடர்பு இருந்தான்னா ஏதோ விதத்துல இந்தி தெரியாம நார்த் இந்தியா போறானு இவன். ஏன்னா 50 நாளா அவனை போலீஸ் பிடிக்க முடியாம இருக்குது. காரணமே இதே பார்ட்டி வந்தான், அவனுக்கு பணம் தரன்னு சொல்லி ஏமாத்தி 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 அவன் 50 நாளா அவனை சரண்டர் ஆகணும் கூட சரண்டர் பண்ண முடியாது அளவுக்கு இவன் பண்ணி அதை பண்றான் இதை பண்றேன்னு சொல்லி எல்லா வேலையும் பண்ணி பார்த்திபன் பார்த்திபன் வந்து ஏமாத்துறாப்புல அந்த அப்பாவியா சஜித்னு ஒருத்தன் சவரான்னு சொன்ன விக்ரம், எனக்கு அவனுக்குதான் நீதி கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனா காவல்துறையில ஒரு குறிப்பிட்ட சில அதிகாரிகள் வன்மத்தை காமிச்சு பல கோடிகள் வந்து டிரான்சாக்ஷன் ஆயிருக்குது. நீங்க சொல்றத பார்த்து அந்த விஜய் சேதுபதி படத்துல வர்றாப்புலயே இருக்கு அந்த காட்சி எல்லாம். ஒரு விசாரணை ஒரு படங்க, விசாரணை படமும் இந்த படமும் மிக தெளிவா இருக்கும். விசாரணை இந்த ஃபேக் என்கவுண்டர் இல்லையா, அந்த விசாரணை படத்தினுடைய மொத்த கதை இவங்களை வச்சுதான் பண்ணிருக்காங்க. அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குதுங்க இதுல. அப்போ இது போன்ற சமூக விரோத கும்பல்களை நம்ம நீதிமன்றத்தின் மூலமாக வெளியில கொண்டு வந்து சட்டத்தின் முன்பு நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இதெல்லாம் நான் பல பேரை பண்ணிருக்கேன். இன்னைக்கு அது நடக்கும், நடக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் சில. அதுக்குதான் வந்து உங்களுடைய அமைப்பு உங்க ஆரம்ப காலத்துல வந்து புதுநல வழக்கு ஒவ்வொரு விஷயங்கள் நீங்க பேசும்போதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு கருத்து இருக்கும். நம்ம ஏன் இந்த சப்ஜெக்ட் எடுத்தோம்னா, நீண்ட காலமா வந்து பல ஆடியோக்களை நீங்க வெளியிடும் போது இந்த ஆடியோக்கள் ஏதாவது தவறு நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரே ஒரு நபரை, நீங்க இந்த ஆடியோ வெளியிட்ட நபரை வந்து நம்ம கேட்டோம், இது எப்படி இது உண்மையா அப்படின்னு. அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கும் வாராக்கி அதுக்கு சம்மந்தமே இல்லை. வாராக்கிக்கு தரப்பட்ட ஆடியோல வந்து அவங்க வந்து முழுமையான ஒரு ஆடியோ இல்ல, கிட்டத்தட்ட பல ஆடியோக்கள் அந்த 4 இடத்துல வந்து கட் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அது வந்து முழுக்க முழுக்க என்னுடைய கேரியரை ஸ்பாயில் பண்ணதுக்காக பண்றாங்க. சமூக விரோத கும்பல் வெளியில வரப்படாது. இது வந்து மிக மோசமான செயல்பாடு. இந்த சமுதாயத்துக்கு மிகப்பெரிய கேடு விளைவிக்கும். எனக்கும் அவர்களுக்கும் எந்த விதம் கருப்பா செயல்பாடு தெரியாது. போட்டோவை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம ரிப்போர்ட்டர்கள் வந்து மிக தெளிவா அவளை பத்தி ஃபுல் ஹிஸ்டரி எடுத்து வந்துட்டு நான் ஒரு நீண்ட காணொலி அது போக போறேன் இன்னும் 2-3 நாட்கள்ல. அதனாலதான் சொல்றேன், என்னை பொறுத்த வரையும் யாரு மீதும் எனக்கு தனிப்பட்ட வன்மம் கிடையாது. இந்த ஆடியோன்ற விஷயம் இப்ப இல்லை, இதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு காவல்துறை பெண் அதிகாரியை பற்றிய ஆடியோக்கள் நான் போட்டேன். அது இப்ப நான் ஒண்ணு கேட்கலான்னு இருக்கேன். அதாவது வந்து இப்போ கேரளால கலக்கக்கூடிய அந்த காணொலி காட்சிகள் சென்னையில் அது போல ஏதாவது நடந்திருக்குமா? உங்ககிட்ட அது போல ஆடியோ வந்திருக்கா? இல்ல, கேரளாலங்க, கேரளா மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்த சினிமா இண்டஸ்ட்ரியே வந்து அப்படிதான் இருக்குங்க. இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில என்ன காரணம் கேட்டோம்னா, அது ஒரு விதிவிலக்கா இல்லை என்ன காரணம் தெரியல, பெண்களை மட்டுமே வந்து அச்சுறுத்தி இது போன்ற, அதாவது இஷ்டப்பட்டு வர்றது வேற, இஷ்டப்பட்டவங்க கஷ்டப்பட போறாங்க. ஆனா இங்க அப்படி இல்லையே, வற்புறுத்தது பேர்ல அது வந்து அதை சொல்றோம் இல்லையா. ஆனா இது மட்டும் பெண்களை மட்டுமே நம்ம சொல்ல குறை சொல்ல முடியாது, ஆண்களை மட்டுமே குறை சொல்ல முடியாது. பெண்களும் சில விஷயங்கள்ல தன் தேவைக்காக சில இடங்கள்ல சில நடிகைகள் போறாங்க. இது தமிழ்நாட்டிலயும் அது இருக்கு, மத்த மாநிலத்திலயும் இருக்கு. நம்ம ஒரே ஒரு இடத்த மட்டும் கேரளா மட்டும் தான் நம்ம ஒன்றும் விதிவிலக்கா சொல்ல முடியாது. எங்கேயும் பல பேர் சரி, ஏன் ஸ்ரீரெட்டி மேட்டர் நமக்கு தெரியும். ஆமா, நானே ஸ்ரீரெட்டிக்கு எதிராக சில விஷயங்களை புகார கொடுத்திருந்தேன். ஆனா அங்க இருக்கிற எல்லா நடிகர்களும் யாராரு வச்சிருந்தீங்க, லாவல் ஆரன்ஸ் ஆரம்பிச்சு, ஸ்ரீகாந்த் ஆரம்பிச்சு, அப்புறம் வந்து ஏஆர் முருகேசன் ஆரம்பிச்சு, அவர் ஹிஸ்டரியே ஒரு பஞ்சாயத்தே நடந்துச்சு அந்த மேட்டர்ல. நான் ரொம்ப தெளிவாக அப்பவே சொல்லிட்டேன், உனக்கு சட்ட ரீதியான போராட்டத்தை பண்ணி இவன மேல தண்டனை வாங்கி கொடு, அதை விட்டுட்டு இப்ப உட்கார்ந்துகிட்டு வசூல் பண்ணிட்டு அலையாதுன்னு சொன்னான். ஆனா அப்புறம்தான் அந்த பிள்ளையுடைய விஷயங்கள்ல எனக்கு சில தகவலை வந்து அவன் வழக்கறிஞர் மூலமா சொன்னாங்க, இந்த பொண்ணு வந்து பயங்கர விட்டியுங்க, ஏன்னா இவங்க வாய்ப்பு தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டானுங்க. அப்ப யாராலையும் அந்த வாய்ப்பு தரேன்னு சொல்லி ஏமாத்தி அந்த பொண்ணை வந்து படுக்கறைக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி வேலை பார்த்துட்டானுங்க. அப்ப அந்த பொண்ணு ஒரு இதுல கூட கேட்டா, நான் என்ன கேமரா வெர்ஜனா வச்சுன்னு அலைய முடியும்லாம் கூட கேட்டா அந்த பொண்ணு. நம்ம என்ன சொல்றோம்னா, அது இல்ல, அது ஏமாத்தனா ஏமாத்தினதுதான். அது ஸ்டார் எனக்கு லாரன்ஸா வந்தாலும் சரி, லாரன்ஸா இருந்தாலும் சரி, ஏஆர் முருகதாசா இருந்தாலும் சரி, அது வந்து வேற நடிகரா எந்த நடிகர் ஏன் விஷாலும் அதுல இருக்குன்னு தான் சொல்றான். சோ இப்படி பல பேருடைய விஷயங்கள் வந்துச்சுன்னா சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முயற்சி எடுங்கன்னு நானும் சொல்றேன். அங்க வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடாதுன்றதான் என்னுடைய தெளிவான விஷயம். சரி, எனக்கு இன்னொரு டவுட், இந்த ஆடியோ மேட்டர் மட்டும் வச்சு ஒருவர் வந்து குற்றவாளின்னு சொல்லிட்டு தீர்மானிக்க முடியுமா? நீங்க ஆடியோ வச்சு எதை ரெடி பண்ணி கொடுக்குறது? ஆடியோ நீங்கள் நானும் ஒரு கான்வர்சேஷன் பேசுறோம்,
அது பல விஷயங்கள் வந்து ஆடியோ வந்து உச்ச நீதிமன்றத்துல இப்ப இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா, எடுபடும் எடுபடாதுன்ற சில நேரங்கள்ல அது ஒரு பெரிய தகவலா மாறும். ஏன் இப்பதான் உங்களுக்கு வந்து ராமஜெயம் கொலை வழக்குல பல விஷயங்கள் இப்ப வந்துட்டாங்க இல்ல, உண்மை கண்டறியும் குழுவெல்லாம் வச்சிருக்காங்க, அந்த இதெல்லாம் கருவியெல்லாம் வச்சிருக்காங்க. இப்ப அதை வச்சு கூட நம்ம பண்ணலாம்ல. இன்னைக்கு டெக்னாலஜி பெருசா வளர்ந்துருக்கு. இது ஒரு சொன்னார் இல்லையா, உங்ககிட்ட பார்த்திபன் சொன்னார் இல்லையா, இது என்னை பொறுத்த வரையும் பார்த்திபனுடைய கொலை வழக்கு வந்து மிக தெளிவாக வெளியே வரணும். அதுல முத்துசரவனுடைய அது பாருங்க, செத்தம் செத்துட்டா ரெண்டு பேரும் சந்தோஷம். எனக்கு அதை பத்தி ரவுடி பசங்களை வந்து எனக்கு என்கரேஜ் பண்ற ஆள் கிடையாது. ரவுடி ஒழிக்கணும்னா ஒழிச்சு ஆகணும். ஆனா அங்க இன்னொரு அப்பாவி இறந்துட்டான் பாருங்க, அஜித் சிங் என்ற விக்ரம். அவங்க குடும்பமே காணாம போயிடுச்சுங்க, காணாம அடிச்சிட்டாங்க சில அதிகாரிகளை சேர்ந்து அவனை மிரட்டி கிரட்டி. இன்னைக்கு அந்த ஐபிஎஸ் ஆபீசர் வரையும் எனக்கு யாருன்னு தெரியும் என்ன நடந்திருக்குன்ட்டு. இப்ப அந்த குடும்பம் இப்போ மறுபடியும் சென்னைக்கு வந்துருச்சு, அதுக்கு வந்துச்சு. அதுதான் நான் சிபிஐ விசாரிக்கணும். நான் விசாரிக்க வேண்டிய ஒரு 10 பேரை மட்டும் நான் சொல்ல போறேன் சிபிஐ. அந்த உண்மைத்தன்மை வெளியே வந்தா நாட்டுல இது போன்ற அயோக்கிய கும்பல்களை வெட்ட வெளிச்சத்து கொண்டு வருவதா என்னோட நோக்கம். நிச்சயங்க, உங்களுடைய அந்த போராட்டங்கள், சட்ட போராட்டங்கள், நீதி கிடைக்க வேண்டும் என்று ஓங்கிய ஒரு குரல்கள், இதையுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாம உங்களுடைய அந்த நேர்மையான நேர்பார்வையான ஒரு பாதைகள் அது வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு நம் தமிழ் தொலைக்காட்சி சார்பில் உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.